சேலம் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட 34 பேருக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் பதிவாளர் தங்கவேல் ஆகியோர் பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டதாக அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தங்கவேலுவை பணியிட நீக்கம் செய்ய தமிழக அரசு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை அமல்படுத்த கோரி பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டம் நடைபெற்றது. தொகுதி எம்பியை காணவில்லை, கண்டா வர சொல்லுங்க என தமிழகம் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதாகவும், இதனை ஒட்டியவர்கள் யார் என எங்களுக்கு தெரியும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் கூறினார். திருவாரூரில் பேட்டியளித்த முத்தரசன், தங்களது பெயரையோ கட்சி பெயரையோ தைரியமாக பதிவிட முடியாதவர்கள் எதற்காக இவ்வாறு சுவரொட்டி ஒட்ட வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பினார். பண்ருட்டியில் முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வத்தின் வீடு உள்ளிட்ட 6 இடங்களில் நடந்த சோதனையில் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்தனர். 2011 முதல் 2016 வரை நகர்மன்ற தலைவராக இருந்த சத்யாவின் கணவர் பன்னீர்செல்வம் பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகன நிறுத்துமிடத்தை ஒதுக்குவதற்கான டெண்டரில் 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக பண்ருட்டி மற்றும் சென்னையில் உள்ள அப்போதைய நகராட்சி கமிஷனர் பெருமாள் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. சென்னை விமான நிலையத்தில் செயல்பட்டு வரும் சுங்கச்சாவடி ஊழியர் ஒருவர் டாக்ஸி ஓட்டுநரை தரக்குறைவாக பேசியதாக கூறி கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓட்டுநர் ஒருவர் தனக்கு நேர்ந்ததை தங்களுக்கான வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட்டதைத் தொடர்ந்து மற்ற ஓட்டுநர்கள் தங்களது வாகனத்தை ஆங்காங்கே நிறுத்தி எதிர்ப்பு தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஸ்ரீநகரில் புதியதாக கட்டப்பட்டு கடந்த ஆண்டு குடமுழுக்கு செய்யப்பட்ட ஸ்ரீ வன்னி விநாயகர் கோவிலின் 1ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. யாகம் வளர்க்கப்பட்டு வன்னி விநாயகருக்கு பாலாபிஷேகம், 108 சங்காபிஷேகம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பழனி மாரியம்மன் கோயிலில் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய மாசி திருவிழா தேரோட்டத்துடன் நிறைவு பெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் வீற்றிருந்த திருத்தேரை பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷத்துடன் 4 ரத வீதிகளிலும் இழுத்துச் சென்றனர். தேர் நிலையை அடைந்ததைத் தொடர்ந்து திருக்கொடி இறக்கப்பட்டு திருக்கம்பம் ஆற்றில் விடப்பட்டு விழா நிறைவு பெற்றது. சென்னையில் தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 2.0 தொடங்கி வைத்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியையும் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், காலநிலை மாற்றத்தை சிறப்பாக கையாளும் மாநிலமாக தமிழ்நாடு உருவாக அனைவரும் ஓரணியில் நின்று உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இயற்கையை நேசிப்பதில் தமிழர்களுக்கு ஈடாக வேறு எவரும் இருக்க முடியாது. அப்படி இயற்கையோடு இணைந்து வாழ்வை வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய தமிழர்கள். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது என்பது தமிழ்நாடு அரசோ திராவிட முன்னேற்ற கழகமோ தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. தமிழ்நாட்டு மக்கள், அரசியல் இயக்கங்கள், சமூக இயக்கங்கள், தொழிலாளர் அமைப்புகள், விவசாயிகள், வணிகர்கள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றுபட்டு எதிர்கொள்ள வேண்டும். சென்னை ஓட்டேரியில் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்ததாக பால் பிரவீன் என்ற ரவுடியும் அவரது கூட்டாளிகள் அஜய், பாட்டில் பிரபா, ஜகா என்கிற தமிழ்ச்செல்வன் ஆகியோரையும் அதிதீவிர குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். முன் விரோதத்தால் எதிர்கோஷ்டியை பழிவாங்க அவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும், அவர்களிடமிருந்து 8 கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதில் பால் பிரவீன் மீது 2 கொலை உட்பட 10 வழக்குகள் உள்ளதாகவும் போலீசார் கூறினர். சென்னை சேப்பாக்கத்தில் கூடுதல் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் சென்ற கார் மீது மதுபோதையில் வேகமாக சென்று KTM பைக்கை மோதிய நபரை போலீசார் கைது செய்தனர். சம்பவ இடத்திலேயே பிரீத் அனலைசரை வைத்து பரிசோதித்த போது வினோத் என்ற அந்த நபர் மது அருந்தி இருப்பது தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் உள்ள தமது இல்லத்துக்கு சென்ற அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோனேரிப்பட்டியில் உள்ள காளியம்மன் கோயில் மற்றும் சந்தை பெரியமாரியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். MGR ஜெயலலிதா ஆட்சி பற்றி பிரதமர் மோடி கூறியது பாராட்டுக்குரியது என்று கூறிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, அப்படியே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பற்றியும் கூறியிருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று தெரிவித்தார். எங்க அம்மாவுடைய ஆட்சியை புரட்சி தலைவருடைய ஆட்சியை புகழ்ந்திருக்கிறார்கள்.
அதே நேரத்தில் எடப்பாடியார் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். தமிழ்நாடு ரோடு மாடலாக இருக்கு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை போல எல்லாரும் எல்லா முதலமைச்சரும் செயல்படணும்னு சொன்னார். ஏன் எடப்பாடியாரை சொல்லலை, ஏன் சொல்லலைன்றதான் எங்களுக்கு வருத்தம். வாகன பதிவு சான்று, ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றை விரைவு அஞ்சல் மூலமாக அனுப்பும் பணியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் 91 வட்டார போக்குவரத்து மற்றும் 54 பகுதி அலுவலகங்களில் ஒப்படைக்கப்படும் வாகன பதிவு சான்று மற்றும் ஓட்டுநர் உரிமம் விரைவு அஞ்சலில் மட்டுமே அனுப்பப்படும் என்றும் நேரில் வழங்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த நடவடிக்கையால் வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் பகுதி அலுவலகங்களுக்கு மக்கள் நேரடியாக வருவது கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யும் திட்டம் பரிசீலனையில் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் கூறினார். பொள்ளாச்சி பகுதியில் தென்னை மரங்களில் பரவியுள்ள கேரள வாடல் நோய் தாக்கம் குறித்து ஆய்வு செய்த பின் பேட்டியளித்த அவர், 1 லட்சம் தென்னை மரங்கள் நோய் பாதிப்புக்கு ஆளாகியுள்ள நிலையில் இழப்பீடு வழங்க முதலமைச்சரிடம் வலியுறுத்தப்படும் என்று தெரிவித்தார். கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகால மரங்கள் பாதிக்கப்பட்டு இந்த நோயினால் பாதிக்கப்படுகிறது. இதுக்குரிய இழப்பீடு என்ன வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சரிடம் எடுத்துக் கூறப்படும். குலசேகரன் பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவுக்கான அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்த விளம்பரத்தில் சீன கொடி இடம்பெற்றிருந்த விவகாரத்தில் விளம்பரத்தை வடிவமைத்தவர் தவறு செய்திருக்கலாம் என கனிமொழி MP தெரிவித்தார். யாரோ ஆர்ட் ஒர்க் பண்ணவங்க அது ஏதோ ஒரு இதை எடுத்து போட்டிருக்காங்க. இதுல வந்து சைனீஸ் பிரைம் மினிஸ்டர் இங்க வராரு, அவரை வந்து நேரடியாக வந்து பிரதமர் அவர்கள் ரிசீவ் பண்ணி மகாபலிபுரத்தில் வந்து ரெண்டு பேரும் வாக்கிங் போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதை எதிரி நாடுன்னு யாரும் இது வரைக்கும் அறிவிக்கல. திருவெண்ணெய்நல்லூர் அருகே பெட்டிக்கடை ஒன்றில் ஆய்வு செய்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் காலாவதியான குளிர்பான பாட்டிலை கண்டுபிடித்து அபராதம் விதிப்பதற்கு பதில் லஞ்சம் வாங்கியதாக புகார் எழுந்துள்ளது. கடையில் இருந்த சிறுவனிடம் பணம் பெற்று செல்லும் காட்சிகள் அங்கிருந்த CCTV-யில் பதிவாகியுள்ளது. சென்னை கோபாலபுரத்தில் 80,000 ரூபாய் கொடுத்து வாங்கிய நாய்க்குட்டியை இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் கடத்தி சென்றதாக நிதின் என்பவர் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் CCTV பதிவுகளுடன் புகார் அளித்துள்ளார். 2 நாள் முன்னாடி வீட்டோட நாய் கப்ரு அவங்க பேர் வச்சிருக்கோம். 1 மாசம் முன்னாடி எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க 2 பேர் தூக்கி எடுத்துன்னு போயிட்டாங்க. 2 பேர் அட்வொகேட் ஸ்டிக்கரோட ஹீரோ ஹோண்டா பைக்கில் வந்தாங்க. அவங்களுக்கு வச்சுட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர் மாதிரி, ஏன்னா அவன் 1 மாசத்தில் சின்ன பேபி மாதிரி நம்ம எல்லாமே பார்த்து வச்சுருந்தோம். ப்ளீஸ் யாரும் எடுத்துன்னு போடுங்க, கொடுத்துருங்க.